பொது குடியிருப்பு பிரதேச சபையின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் 19ஆம் தேதி பொது குடியிருப்பு பிரதேச சபை வாயிலை மறைத்து போராட்டத்தினை முன்னெடுக்க இருப்பதாக பொது குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் முல்லைத்தீவு ஊடகவியத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் தலைவர் நவநீதம் மற்றும் செயலாளர் சி குகணேசன் ஆகியோர் கூட்டாக இணைந்து ஊடக சந்திப்பினை மேற்கொண்டிருந்தனர். புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் எதிர்வரும் 19ஆம் தேதி அனைத்து வர்த்தகங்களையும் மூடி பிரதேச சபைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுக்க இருக்கின்றோம். இவ்விடயத்தை ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி மக்களின் ஆதரவையும் கோருகின்றோம். புதுக்குடியிருப்பு பிரதேச சபை அசம்பந்தமான செயற்பாட்டை செய்து வருகின்றது. மாகாண சபை கலைக்கப்பட்டதன் பின்னர் பிரதேச சபையின் செயற்பாடு முழுவதுமாக குறைவடைந்துள்ளது. புதுக்குடியிருப்பு நகர்பகுதியினை சுத்தம் செய்வது மிக குறைவாக இருக்கின்றது. அத்துடன் வடிகால்கள் சரியாக சீர் செய்யப்படாமல் இருக்கின்றது. புதுக்குடியிருப்பு நகர்பகுதி முழுவதுமாக கால்நடைகள் இருக்கின்றது. இதனாலேயே விபத்துகள் ஏற்படுகின்றது. இது தொடர்பாக எத்தனையோ கடிதங்கள் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதேபோன்று புதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் உள்ள 3 புடவை வியாபாரிகளிடமும் தகர கொட்டகையை அகற்றிவிட்டு கட்டடம் கட்டித்தருவதாக வாக்குறுதி கொடுத்து வேறு எவ்வித உடன்படிக்கையும் செய்யாமல் 18 மாதம் கழித்து பிரதேச சபை அங்கு சென்று கடை உரிமையாளர்களிடம் 20 வருடங்களுக்கான வாடகையாக 1 மாதம் 7000 ரூபாயினை மொத்தமாக தந்தால் கடை தருவதாக கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் நடாத்துவது சாதாரண சிறிய கடை. எனவே இது தொடர்பாக பரிசீலனை செய்து நியாயமான தீர்வினை கேட்டிருந்தோம். ஆனால் பதில் தராமல் எதிர்வரும் 19ஆம் தேதி ஏலம் விட இருப்பதாக ஊடகம் வாயிலாக அறிந்து கொண்டோம். இதனை உரிமையாளர்களுக்கு கூட தெரியப்படுத்தவில்லை. இதனால் வணிக கழகங்கள் இணைந்து அதன் கீழ் இயங்கும் 384 கடைகளும் மூடப்பட்டு பணியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு எதிராக பிரதேச சபை வாசலை மறைத்து போராட்டம் மேற்கொண்டு எமக்கான தீர்வினை பெற இருக்கின்றோம். இதற்கு கிராம மக்கள், வர்த்தகர்கள், பணியாளர்கள், அரசு சார்பற்ற உத்தியோகத்தர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து எதிர்வரும் 19ஆம் தேதி பிரச்சினைகளை தீர்க்க போடு இணைந்து கைகோர்த்து ஒன்று சேருமாறு வணிகர் கழகம் கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண மாவட்ட சகவாழ்வு அமைப்பின் ஆலோசனைக் குழு அங்கத்தவராக யாழ் மறை மாவட்ட குழு முதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அணிகளால் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நீதி மற்றும் சிறைச்சாலை விவகாரம், யாப்பு சீர்திருத்தங்கள் அமைச்சின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாண மாவட்ட சகவாழ்வு அமைப்பின் ஆலோசனைக் குழு அங்கத்தவராக யாழ் மறை மாவட்ட குழு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிகழ்வு நீதி மற்றும் சிறைச்சாலை விவகாரம், யாப்பு சீர்திருத்தங்கள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தலைமையில் நேற்றைய தினம் யாழ் ஆரியகுளம் நாகவிகாரி மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் அங்கத்தவராக அனைத்து இன மத மக்களிடையே நல்லுறவை பேணி சகவாழ்வை மேம்படுத்த ஆற்றிய பணிகளை கௌரவிக்கும் முகமாக அருட்தந்தை ஜெபரட்னத்திற்கு நீதி அமைச்சினால் இப்பதவியும் சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்பெலவுக்கு எதிராக கொழும்பில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹெகலியவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வீதி நாடகமும் நடத்தப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக் களத்தில் மலர் வளையங்கள் மற்றும் உயிரிழந்த சடலங்களைப் போல உருவங்களை வடிவமைத்து தமது எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். இலங்கையில் சுகாதாரத்துறையில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஹெகலியவை பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்து இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் போலி மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு காரணமான முன்னாள் அமைச்சர் ஹெகலியவை கைது செய்ய வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை போராட்டக் களத்திற்கு வருகை தந்து நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்தோ ஜயவர்த்தனவிற்கு போராட்டக்காரர்கள் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டார்கள். கடந்த 1ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவின் வீட்டுக்கு முன்னால் மலர் வளையம் ஒன்று வைக்கப்பட்டமை குறித்து கெகலியவின் மகள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய ஒரு சில சிவில் செயற்பாட்டாளர்கள் கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாகவே கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்திற்கு இந்த சிவில் செயற்பாட்டாளர்கள் சென்றுள்ளதாகவும் அவர்களிடத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை குறித்த விடயங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவோ நடவடிக்கை எடுக்கவோ இல்லை என தெரிவித்தும் போராட்டக்காரர்கள் கோஷமிட்டு வருகின்றனர். மேலும் சில சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் நீர்த்தாரை பிரயோக வண்டிகளும் தயார் நிலையில் உள்ளன. மேலும் கண்ணீர் புகை தாக்குதல் நடாத்துவதற்கு கலக்க தடுப்பு போலீசாரும் தயார் நிலையில் உள்ளனர். எதிர்வரும் பங்குனி மாதம் 9-10ஆம் தேதிகளில் வரலாற்று சிறப்புமிக்க புனித கச்சதீபு அந்தோனிய தேவாலயத்தில் இடம்பெறவுள்ள வருடாந்து திருவிழா தொடர்பான முன்னேற்பாடுகளுக்கான கலவிஜயம் இன்று இடம்பெற்றது.
குறித்த களவிஜயமானது எழுவை தீவிலிருந்து கச்சத்தீவு அந்தோனியார் தேவாலயம் வரை கடல்வழி மார்க்கமாக இடம்பெற்றது. இதில் யாழ் மாவட்ட காணி மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன், நெடுந்தீவு பிரதேச செயலாளர் ஜெயகாந்தன், நெடுந்தீவு பங்குநிலை அருட்சகோதரர் பீட்டர் ஜெயநேசன் உள்ளிட்ட மூவர் அடங்கிய குழுவினரும் மற்றும் தீவக கடற்படையினரின் பிரதான கண்காணிப்பாளர் வைல்ட் பெர்னாண்டோ மற்றும் இலங்கை கடற்படையினர்கள் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர். இவ்விஜயத்தின் போது வருடாந்த பெருந்திருவிழாவில் இந்திய இலங்கை மக்களின் வருகையும் அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், தேவாலயத்தின் துப்புரவு பணிகள், மருத்துவ வசதிகள், குடிநீர் பெற்றுக் கொடுத்தல், சிற்றுண்டி வசதிகள், படகு சேவை, போக்குவரத்து ஒழுங்குகள், இதர பாதுகாப்பு வசதி வாய்ப்புகள் பற்றி இதன்போது யாழ் மாவட்ட செயலக நெடுந்தீவு பிரதேச தலைமை நிர்வாக அதிகாரிகளால் எடுத்துக் கூறப்பட்ட விடயங்களில் இலங்கை கடற்படையினர் அதற்கான முழுமையான பங்களிப்பினை வழங்குவதாக தீவக கடற்படையின் பிரதான கண்காணிப்பாளர் வைல்ட் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வரலாற்றின் ஒரு காலப்பகுதியில் மும்முனைகளிலும் மனித கொலைகள் மிக இலகுவில் இடம்பெற்றன. பெரும் சவால்களை மத்தியில் உயிரை பாதுகாத்துக் கொண்டே கண்களில் தென்பட்டிருந்தால் என்னையும் கொலை செய்திருப்பார்கள் என முன்னாள் ஜனாதிபதியும் சிலங்கா சுந்தர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 1988-1989 ஆண்டுகளில் தமிழீழ விடுதலை புலிகளின் யுத்தம் பாரதூரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. மறுபுறம் மக்கள் விடுதலை முன்னணி மக்களை கொன்றொழித்தது. இன்னொரு புறம் இந்த இரு தரப்பினரையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர்களும் மக்களை கொன்றொழித்தார்கள். மும்முனைகளும் தீவிரமாக இருந்தன. அரசியல்வாதி என்ற அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் பெரும் கஷ்டங்களின் மத்தியிலேயே எனது உயிரை பாதுகாத்து 1989 ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் எனது மனைவி இரு பிள்ளைகளுடன் கம்பகா பிரதேசத்தில் தலைமறைவாகியிருந்தேன். அதன்போது நான் அவர்களின் கண்களில் தென்பட்டிருந்தால் என்னை கொலை செய்திருப்பார்கள். தேர்தலில் பெற முயற்சிகளை எடுத்திருந்தேன். ரோஹண விஜய வீரம் மரணித்ததன் பின்னரே புலனறுவைக்கு சென்றேன். அண்மையில் இடம்பெற்ற அறகலைய போராட்டம் தோல்வியை சந்திக்க காரணம் யார்? நாட்டில் பட்டினியையும் பொருளாதார நெருக்கடியையும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் உள்ளிட்ட சிலரே இதற்கு கொடுத்திருந்தார்கள். ஆக இவர்களே இதற்கான காரணம். நாட்டிலிருந்து தப்பிச் சென்றவர்களும் பொறுப்புகளில் இருந்து தப்பிச் சென்றவர்களும் உயர் நீதிமன்றத்தினால் எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டவர்களும் மீண்டும் அவர்களின் சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குகின்றார்கள் என்றால் அது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என்றார். உலகமெங்கும் தமிழர்களால் இன்று பட்டிப்பொங்கல் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உழவு தொழிலுக்கு உதவும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் இன்றைய பட்டிப்பொங்கல் நாளினை கரிநாளாக பிரகடனப்படுத்தி மயிலத்தமிடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்கள் மேலாடையின்றி கைகளில் பொங்கல் பானைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பில் கால்நடை பண்ணையாளர்கள் பட்டிப்பொங்கல் தினத்தை கருப்பு நாளாக அனுஷ்டித்து மயிலத்தமடு மேய்ச்சல் தரை மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு நகரில் ஒன்று கூடிய கால்நடை பண்ணையாளர்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பண்ணையாளர்களின் அறவழி போராட்டம் 124 நாட்கள் கடந்துள்ள நிலையில் 124 பொங்கல் பானைகளை கருப்பு நாடா கட்டி அதனை தலைகளிலேந்தி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கால்நடை பண்ணையாளர்கள் காந்தி பூங்காவிலிருந்து மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் வரையில் ஊர்வலமாக சென்று மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசம் மாணிக்கம் சாணக்கியன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம், மட்டக்களப்பில் உள்ள பண்டையாளர்கள், விவசாய அமைப்பினர், மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்க அதிபரே
வாழ்த்துக்கள். எங்களை பண்ணையாளர் உங்களோட ஒரு நிமிஷம் கூட தயப்ப, அதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் பேருக்கு அனுமதி தந்தீங்கன்னா நாங்க இருந்து உங்களோட கயிற்று போட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முடிச்சு கொள்வோம். எங்க பண்ணையாளர் சங்க தலைவர் இருக்கா, அப்ப அவங்களுக்கு மக்கள் பதில் கொடுப்பாங்க. எங்களுக்கு அது இல்ல பிரச்சனை, எங்களுக்கு பன்னெண்டு பிரச்சனை தீர்க்கப்பட வேணும். நாங்க எங்களுக்கு அதுக்கான அனுமதியை தாங்க, நாங்க ஒரு குறிப்பிட்ட நபரை தான் தருவோம். இவங்க வெளியில இருந்து அவங்க அவங்களோட ஆர்ப்பாட்டத்தை வழிய மறைக்காம ரெண்டு பக்கம் இருந்து அவங்க ஆர்ப்பாட்டம் தொடர்வாங்க. மேடம், கடந்த காலத்துல இருந்த ஜிஏ ஒரு பக்கச்சார்பா தான் நடந்தது. எலெக்ஷன்ல சரி அல்லது பொதுவான தீர்மானங்களை நிறைவேற்றத்துல சரி, அவ பிள்ளையான் சார்பா தான் நடந்தவ. அவ உண்மையான ஒரு நீதியா நடக்கல. நாங்க உங்களை நம்புறோம். நீங்க கடந்த காலத்திலேயே நீதியா, நீங்க ப்ரொவின்சியல் கவுன்சில் இருக்கோம், நீதியாக தான் நடந்தனீங்க. இந்த விஷயத்திலே நீதியாக நடப்பீங்க, நியாயமாக நடப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு பக்கச்சார்புன்னு சொல்ல எங்களை நீதியை வழங்கினா போதும். போலீஸார் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற அந்த நீதிமன்ற தடை உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னா போதும், அவ்வளோ போதும். பிரசிடன்ட் செக்ரட்டேரியட்ல இருந்து ஒரு கடிதம் அனுப்ப சொல்லி கேட்டவங்க, வாய் மூலமாக தான் கேட்டவங்க. நான் பிரதேச செயலாளர்கிட்ட அவங்க இடக்கடங்களுக்கு அந்த நிலவரங்கள் அறிவிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார், இன்றைய நிலவரம் அனுப்பினதை தான் நான் அவருக்கு அறிவிச்சுக்கேன். அதில் இப்போ சாணக்கியனையா சொல்கிற அளவுக்கு அவங்க காட்டு இல்லை, இத்தனை மாடு செத்த குறைஞ்ச எண்ணிக்கை தான் காட்டு, 32 காட்டிருக்கிறார். இப்போ 32 தான் காட்டு. நான் உடனே இவருக்கு அந்த காப்பியை அனுப்பினான். அது மட்டுமல்ல, விவசாய கமல்நல சேவை நிலையத்தோட தொடர்பு கொண்டு அந்த உறந்த மாடுகளுக்கான நட்டகடு தொடர்பாகவும் கேட்க சொல்லியிருந்தவர். அதுக்கான கடிதம் நாங்கள் அங்கே எழுதிட்டோம். அதில் காப்பியும் இவருக்கு நான் கொடுத்தேனான். அப்போ அந்த இவர் சில காரணங்கள் சொன்னவர், ஏன் அந்த நம்பர்ஸ் குறைவாக இருக்கட்டும் சொல்லி. இப்போ அதையும் அந்த நம்பர்ஸையும் நாங்கள் சரியாக எடுக்க வேணும். உங்களோட குற்றச்சாட்டு கேண்டா, நீங்கள் மாவட்டத்தில் புதிதாக வந்தால் இருந்தாலும் உலகாலும் இந்த பணியாளர்கள் 124 நாட்களாக வீதியோரத்தில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க. நீங்கள் மாவட்ட அரசாங்க அதிபராக அவங்கள ஏன் இதுவரை போய் நீங்கள் சந்திக்கல? நான் கேட்டேன், அதாவது அந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்கன்னு தான் எங்களோட ஆஃபீஸில் சொன்னாங்க. அப்போ அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு தகவல் தந்த அதிகாரியை இன்றைக்கு அடையாளப்படுத்த காட்டணும். நீங்கள் அவடைய மாவட்டத்தில் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பொய்யான தகவல் கொடுக்குறா, இது ஒரு பெரிய பிரச்சனை என்றால் மாவட்ட தகவல் திணைக்கள அதிகாரி எல்லாம் என்ன செய்யறீங்க அப்படின்டா? நீங்க அவங்க கட்சி நடத்துறாங்க. இந்த கதையில் மேடம் உங்களுக்கு முன்னாலே இது மாவட்ட சேலம், மாவட்ட சேலம் இல்ல, அவர் பிள்ளையான கட்சி நடத்துறாங்க. எம்பி லிமிட் தெரியும், இல்ல அவரும் சொல்லுங்க. நீங்க அவர் அனுப்புங்க மேடம், அமைதியா தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 38வது பொது பட்டமளிப்பு விழா நடைபெறும் திகதிகள் பிற்போடப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 38வது பொது பட்டமளிப்பு விழா மார்ச் மாதம் 14, 15, 16 திகதிகளில் நடாத்த பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படுவதில் உள்ள தாமதமே பட்டமளிப்பு விழா பின்போட காரணம் என அறியப்படுகின்றது. முன்னதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 38வது பொது பட்டமளிப்பு விழா 2024 ஆண்டு பிப்ரவரி 6, 7 மற்றும் 8 திகதிகளில் நடைபெற தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் சிலர் அதிருப்தியில் இருப்பதாக அரசியல் மட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுஜன பெரமுன கட்சியின் அதிருப்தியாளர்கள் குழுவில் இருந்து ஜிஎல்பி ரீஸ், நாளது கொடகேவா போன்றோர் அண்மை காலமாக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையிலேயே தமது அதிருப்தியை ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட அரசியல்வாதிகள் வெளியிட்டுள்ளனர். அரசியல் செயற்பாடுகளின் போது பீரிஸ் மற்றும் பொருளாதார விவகாரங்களில் நாளுக்கு கொடகேவா போன்றோரின் அரசியல் ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை அளித்து
சஜித் பிரேமதாசு செயல்பட்டு வந்துள்ளார். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக சஜித் பிரேமதாசவை வளர்த்தெடுப்பதிலும் கட்சியின் பொருளாதார கொள்கைகளை வகுப்பதிலும் இதுவரை காலமும் முன்னணியில் நின்று கபீர் காசிம், ஹர்ஷடி சில்வா, இரான் விக்ரமரத்ன போன்றோர் இதன் காரணமாக கடும் அதிருப்திக்கு உள்ளாகியிருப்பதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக கட்சியின் ஏனைய முக்கியஸ்தர்களும் கலக குரல் எழுப்ப தொடங்கியுள்ளதாகவும் மொட்டுக்கட்சிக்காரர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை மணி அழிக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய ஊடகங்கள் சிலவும் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் சுகாதார சேவையில் உள்ள வைத்தியர்கள் தவிர்ந்த 72 தொழிற்சங்கங்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் வைத்தியசாலைகளுக்கு முப்படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 6:30 மணி முதல் 24 மணித்தியாளங்களுக்கு இந்த பணி புறக்கணிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் 35,000 ரூபாய் கொடுப்பனவை தங்களுக்கும் வழங்குமாறு கோரி தொழிற்சங்கங்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றன. அத்துடன் அத்தியாவசிய நடவடிக்கைகளை மாத்திரம் முன்னெடுக்க சுகாதார சங்கங்களும் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் இன்று காலை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்தரணவும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களை கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் சுகாதார தொழிற்சங்கங்களுக்கு தேவையற்ற அழுத்தங்களை வழங்கினால் வேலைநிறுத்தம் தொடரும் என சுகாதார வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படும் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நோயாளர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு முப்படையினரும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் கோரிக்கைக்கு அமையவே முப்படையினரும் வைத்தியசாலைகளுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய இதுவே சரியான தருணம் எனவும் அடுத்து வரும் தசாப்தங்களில் இது அந்த பங்குதாரர்களுக்கும் இலங்கை நுகர்வோருக்கும் குறிப்பிடத்தக்க நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதற்காக முன்வரும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறை முதலீட்டாளர்களுக்கு இலங்கை அரசாங்கம் உயர்மட்ட மற்றும் நிலையான கொள்கையை உத்தரவாதம் செய்யும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் திங்கட்கிழமை இடம்பெற்று பசுமை தொழில்நுட்ப மன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார். இதனை சுவிஸ் ஆசிய வர்த்தக சம்மேளனம் ஏற்பாடு செய்துள்ளது. எரிசக்தியால் பாதுகாப்பான இலங்கைக்கு வழிவகுத்தல் என்ற துணை பொருளில் தனது உரையை ஆற்றிய ஜனாதிபதி இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறையின் உயராற்றல்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறைக்கு உகந்த முதலீட்டுடன் கூடிய சூழலை ஏற்படுத்த கடந்த 2 ஆண்டுகளில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். காலநிலை மாற்றத்தினை குறைப்பதில் இலங்கையின் அர்ப்பணிப்பை வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே துபாயில் நடைபெற்ற COP28 மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட வெப்பமண்டல முன்முயற்சி உட்பட ஏனைய நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கினார். இலங்கை தனது நிலையான பசுமையான அபிவிருத்தி நிகழ்ச்சி நிலை அடைவதற்கான இலட்சிய திட்டங்களை கொண்டிருப்பதாகவும் 2050 நிகர பூஜ்ஜிய உமிழ்வை அடைவதில் உறுதியாக உள்ளதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். துரித புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டம் இந்த முழு முயற்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் இது வலுசக்தி பாதுகாப்பிற்கான பாதையில் இன்றியமையாத நடவடிக்கை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். பிக்மி சாரதியொருவர் கோண்டாவிலில் உள்ள போயிருந்த நிலையத்துக்கு அருகாமையில் வைத்து மற்றொரு முச்சக்கர வண்டி சாரதியினால் தாக்கப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட சம்பவம் இன்று மதியம் 2:30 to 3:30 இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட சாரதி தெரிவித்துள்ளார். இவர் மட்டுமில்லாமல் இவரை அழைத்த பிரயாணியும் குறிப்பிட்ட மற்ற சாரதியினால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் இருந்த பயணிகள் ஒருவர் பிக்மி மூலம் முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமர்த்தினார்கள். இதன்போது குறித்த முச்சக்கர வண்டி சாரதி வாடிக்கையாளர்கள் இருவரையும் ஏற்றிக்கொண்டு செல்ல முற்பட்ட வேளை அவ்விடத்திற்கு வந்த மற்றொரு முச்சக்கர வண்டி சாரதி அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். அத்துடன் பயணியையும் தாக்கியுள்ளார். இச்சம்பவம் குறித்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ய உள்ளதாக பாதிக்கப்பட்ட சாரதி தெரிவித்துள்ளார். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை அரசாங்கத்தின் முயற்சிகளை கடுமையாக எதிர்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா தெரிவித்துள்ளார். அவர் தனது டுவிட்டரில் இட்ட பதிவில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்படி எதிர்காலத்தில் அமையவுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்யும் எனவும் தெரிவித்தார். மேலும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ள நாங்கள் சிறுவர் பாலியல் மற்றும் ஏனைய பாரிய இணைய குற்றங்களை தடுப்பதற்காக பாரிய தளங்களுடன் இணைந்து செயற்படுவோம் எனவும் குறிப்பிட்டார்.
நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க மக்கள் ஆணையினை வழங்கி அடுத்த 5 வருடங்களுக்கு இந்த நாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்கத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். 2024 தேர்தல் லடாக்கு முதலில் ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற உள்ளது. அது ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் தேசிய வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவை அதிக பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி பெற செய்து இந்த நாட்டின் தலைவராக பொறுப்பு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் நினைவூட்டுகின்றேன். இன்று இந்த நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சமூகத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட முடியாவிட்டால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஐரோப்பா இந்த நாடுகளின் நன்மதிப்பை பெறாவிட்டால் வீழ்ந்த நாட்டை உயர்த்த முடியாது. அதனால்தான் அவர் உலகம் முழுவதும் சுற்றி வருகின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரலாற்றில் மிகவும் கடினமானதொரு பாராளுமன்றத்துடன் செயற்பட்டு வருகின்றார். தனியொரு எம்பியாக வந்தவர், தனக்கு சாதகமற்ற பாராளுமன்றம் இருக்கும் நிலையிலேயே அவர் அரசு தலைவராக செயற்படுகின்றார். நாடு முழுவதும் செல்லாமல் இந்த அரசியலை நிர்வகிக்க முடியாது. கிரீஸ் நாட்டின் பொருளாதாரம் சரிந்தது. பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் நாட்டின் பொறுப்பை ஏற்றார். லிபியாவின் பொருளாதார சரிந்த போது எதிர்க்கட்சி தலைவர் போராடினார். உலகில் ஒவ்வொரு நாடும் வீழ்ந்த போது எதிர்க்கட்சி தலைவர் முன் வந்தனர். எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு நாட்டின் அதிகாரப்பூர்வமற்ற தலைவர். எமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு நாட்டை பொறுப்பேற்றாரா? இப்போது அடுத்து நான் தான் தலைவர், நான் தான் தலைவர் என்கின்றார். இந்த நாட்டை பொறுப்பேற்க தகுதியானவன் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் அந்த சவாலை ஏற்க முடியாது என்றால் அவர் நாட்டின் தலைவராக இருக்க தகுதியற்றவர். மேலும் ஒன்று தலைவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பல்வேறு நபர்கள் உள்ளனர். ரணிலுடன் மோதுவதற்கு இந்த நாட்டில் மாற்று தலைவர் இல்லை. நாட்டின் துரதிருஷ்ட இந்த நாட்டு மக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரத்தையோ பலத்தையோ கொடுக்கவில்லை. அவர் இப்போதும் இரண்டாவதாக இருந்தார். இந்த நாடு வீழ்ந்த போது கொண்டு வந்த ஜனாதிபதி கதிரையில் அமர வைத்தார்கள். இப்போது அவர் நாட்டை வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்ல உழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அடுத்த 5 வருடங்களுக்கு இந்த நாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்க வேண்டும். எனவே 2024 ஆண்டு நடைபெறவுள்ள முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் 100 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளால் நாட்டை வெற்றி கொள்ளும் ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்கும் பொறுப்பு அம்பாந்தோட்டை மக்களுக்கு உள்ளது. இது தவிர்க்க முடியாத பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் என்றார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கட்டிடத்தை நீதி சிறைச்சாலை அலுவலர்கள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று பார்வையிட்டார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு நீதி சிறைச்சாலை அலுவல்கள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கட்டிடத்தை பார்வையிட்டு குறைநிறைகளை ஆராய்ந்தார். இதன்போது நீதி சிறைச்சாலை அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜாயரத்னோ, சிறைச்சாலை உத்தியோகத்துகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.